மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம். வெல்கம் டு மசாலாக்காரன். நான் உங்கள் ஆஜியாரி பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, குக் வித் கோமாளி ஷோவில் ஒரு ஸ்மார்ட்டாக ஒரு பையன் சுற்றிட்டுருக்கான், அஸ்வின் அவர் பேர். அவரை பற்றி இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸ் எதையுமே மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குக் வித் கோமாளி சீசன் 1 செம ஹிட்டு. அதை தொடர்ந்து இப்போ சீசன் 2 தொடர்ந்துருக்காங்க. அதில் 8 பேர் வந்திருக்காங்க. இதை 8வதாக வந்தது தான் அஸ்வின் குமார். எல்லா கேர்ள்ஸும் வந்து க்ரஷ்னு அவர் பின்னாடி சுற்றிட்டுருக்காங்க. ஸோ அவரை பற்றி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லிடுறோம். அவர் வந்து கோயம்புத்தூர் பையன்தான். அவரோட ஃபுல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வின் குமார் லக்ஷ்மிகாந்தன். அவங்க அப்பா பேர் வந்து லக்ஷ்மிகாந்தன். அஸ்வினோட இன்ஸ்டா பக்கத்துலலாம் போய் பார்த்தோன்னா #AK அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. ஹேஷ்டேக் யூஸ் பண்ணி, அதாவது அவரோட ஷார்ட் நேம் அஸ்வின் குமார் அப்படின்றத AKன்னு சொல்லி சொல்லியிருக்காரு. இவர் ஃபுல்லாக கோயம்புத்தூரில் தான் வந்து படிச்சிருக்காரு. BE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காரு. குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் முடிச்சிருக்காரு. அண்ட் MBAவும் பண்ணியிருக்காரு. MBA வந்து PSG இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் முடிச்சிருக்காரு. நிறைய வெப்சைட்டில் ஆராய்ச்சி பார்த்துட்டோம். அஸ்வினோட வயசை மட்டும் கண்டுபிடிக்க முடியல. 7th May அன்றைக்கி பிறந்திருக்காரு. எந்த வருஷம் பிறந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியல. அதனால் அவரோட வயசை வந்து எங்களால் தெளிவாக சொல்ல முடியல. கோயம்புத்தூர் பையன்தான். ஸோ இவர் வந்து இந்தியன் மாடல் ஆகணும் அப்படின்ற ஆசையோடு உள்ளே வந்திருக்காரு. இப்போது சவுத் இந்தியன் இண்டஸ்ட்ரியில், அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு மாடலாக அவருக்குன்னு ஒரு பேரை வந்து பதிச்சிருக்காருன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் அஸ்வினை பற்றி அன்னோன் ஃபேக்ட்ஸ் எல்லாத்தையும் சொல்லிடுறோம். இவர் வந்து இப்போ குக் வித் கோமாளி ஷோக்கு 8th கண்டஸ்டண்ட்டாக வந்திருக்காரு. அதாவது லாஸ்ட் கண்டஸ்டண்ட்டாக இவர் தான் வந்து வந்திருக்காரு. அஸ்வினோட ஃபர்ஸ்ட் படம் எதுன்னு கேட்டிங்கன்னா 2015 ரிலீஸ் ஆன மணிரத்னம் சார் டைரக்ட் பண்ண ஓகே கண்மணி படம் தான். இந்த படத்தில் ஒரு சின்ன ரோல் தான் பண்ணியிருந்தார். அதாவது துல்கர் சல்மான் வந்து ஒரு கேமிங் கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிருப்பார். அந்த கேமிங் கம்பெனியில் ஒன் ஆஃப் த எம்ப்ளாயியாக வந்து நம்ம அஸ்வின் நடிச்சிருப்பார். ஸோ அதுதான் அவரோட டெபுட் மூவின்னு சொல்லலாம். இந்த விஷயத்தை எத்தனை பேர் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஆதித்யவர்மா படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க? அதில் த்ரூவ் விக்ரம் வந்து நடிச்சிருந்தாரு ஹீரோவாக. அவரோட அண்ணனாக நடித்தது நம்ம அஸ்வின் தான். பியர்டு இல்லாமல் ட்ரிம் பண்ணி செம ஸ்மார்ட்டாக இருந்திருப்பார். ஸோ த்ரூவ் விக்ரமோட அண்ணனாக ஆதித்யவர்மா படத்துலையும் இப்போ ரீசெண்டாக நடிச்சிருந்தார். அஸ்வின் பார்த்தீங்கன்னா நிறைய விளம்பரத்தில் நடிச்சிருக்காரு. இதில் பாப்புலரான விளம்பரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சரவணா ஸ்டோர்ஸ் ஆட் தான். அதில் ஜிமிக்கி கமல் பாட்டுக்கு நம்ம ஓவியா கூட சேர்ந்து ஆடிருப்பார். ஸோ அது வந்து அந்த பிக் பாஸ் முடிஞ்சு 2018 ஸ்டார்டிங்கில் வந்து இந்த நடந்த விஷயம் அது. ஸோ அந்த ஆட் வந்து ரொம்பவே பிரபலமாச்சு. அதுக்கப்புறமா பட்டர்ஃப்ளை அட்வர்டைஸ்மெண்ட்லும் நடிச்சிருக்காரு. அண்ட் ப்ரூ அட்வர்டைஸ்மெண்ட்லும் நடிச்சிருக்காரு. இந்த நிலை மாறும் அப்படின்ற ஒரு படத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடிச்சிருந்தார். அந்த படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எல்லாராலையும் வந்து பாராட்டப்பட்டது. ஸோ இந்த படத்தை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது இப்படி ஒரு படம் வந்ததே அப்படி. நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம், போய் பாருங்கள். அஸ்வினோட பர்ஃபார்மன்ஸுக்காகவே பார்க்கலாம். அஸ்வின் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. இதில் பெஸ்ட்டான ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் சொல்கிறேன். காதல் ஒன்று கண்டேன் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம், அதில் ரியோ, அப்புறமா அவங்க நக்ஷத்ரா அண்ட் இவர் அஸ்வின் மூணு பேர் சேர்ந்து பண்ணியிருந்தாங்க. ஒரு 40 நிமிஷம் தான் ஷார்ட் ஃபிலிமு. இதில் வந்து கண்ணவிசின்னு ஒரு சாங் வந்து ரொம்ப ஹிட் ஆச்சு. அது எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு தெரியல. அண்ட் 3 சீன்ஸ் ஆஃப் ஹிஸ் லவ் ஸ்டோரி அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த ஷார்ட் ஃபிலிமும் நல்லா இருந்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ், ரிதம் ஆஃப் லைஃப், க்ளோனிங் காதல், அந்த மாதிரி நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் நடிச்சிருக்காரு. அஸ்வின் இப்போ குக் வித் கோமாளிக்கு விஜய் டிவிக்கு வந்திருக்காரு. ஆனால் இதுக்கு முன்னாடியே 2 டைம்ஸ் விஜய் டிவி சீரியல்ஸ்லாம் நடிச்சிருக்காரு. அப்படி என்ன சீரியல்ஸ்னு கேட்குறீங்களா? ரெட்டைவாள்குருவி அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் விஜய் டிவியில் நடித்தார். அதுக்கப்புறமா நினைக்க தெரிந்த மனமே அப்படின்னு ஒரு சீரியல் நடித்தார். ரெண்டுமே ஆவரேஜ் தான் ஓடிச்சு. பட் அதனால தான் அவர் வந்து கொஞ்சமாச்சும் ஃபேமஸ் ஆனார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை எத்தனை பேர் நோட் பண்ணீங்க? 10 மாதத்துக்கு முன்னாடி ஷேட்ஸ் ஆஃப் காதல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆல்பம் சாங் வந்தது. அதில் அஸ்வின்குமார் நடிச்சிருக்காரு. அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாகவும் நல்லாயிருக்கும் அண்ட் சாங்கும் நல்லாயிருக்கும். இந்த வீடியோவை வந்து நாங்கள் வந்து அது பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறோம். நீங்கள் பார்க்கலன்னா போய் பாருங்கள். ஷேட்ஸ் ஆஃப் காதல், அதுதான் வந்து அந்த ஆல்பமோட நேம். நாங்கள் அஸ்வினை பற்றி ஏதாவது இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தோன்னா அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் தாராளமாக சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃப்யூச்சரில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.